வெல்கம் பேக் டு அவ சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ் டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் வந்து வெனஸ்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ரெண்டு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஃபிப்ரவரியில் சொல்லியிருந்தாங்க அடுத்த எக்ஸாம் ஏப்ரலில் சொல்லியிருக்காங்க ஸோ பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்த எக்ஸாம் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்னு கொடுத்துருக்காங்க ஏப்ரலில் வரது இன்ஜினியரிங் சர்வீஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டையும் பார்த்தவங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்து கீழே இதில் சபார்டினேட்டுங்கிறது என்ன இன்ஜினியரிங் சர்வீஸுங்கிறது என்ன ஸோ ரெண்டுக்கும் காமனான குவாலிஃபிகேஷன் என்னங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் வந்து கீழ பண்ணிகிட்டே இருந்தீங்க ஸோ கிளியராக சொல்லணுங்கிறதுனால தான் நான் நிறைய பேரோட கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணல ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு எக்ஸாமுக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் என்னங்கிறத கிளியராக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸுங்கிறது என்னன்னா தமிழில் சொல்லணுன்னா துணைத் தேர்வுகள்னு சொல்லுவாங்க ஸோ துணை தேர்வுனா இன்ஜினியரிங் சர்வீஸ்னால் டேரெக்டாக நம்ம ஏஇ போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எழுதுவோம் ஸோ பி டபுள்யூடிலு ஏஇ பில்டிங்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட் ஏஇ ஸோ இந்த ஏஇ போஸ்ட் மட்டும் எழுதுறது தான் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஸோ இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அதே பிஇ குவாலிஃபிகேஷன்ஸில் ஓவர்சியர் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா ஓவர்சியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி இப்போ ஓவர்சியராக இருக்கவங்க கூட ப்ரொமோஷனுக்கு எழுதுவாங்க அது ஜேஇக்கான ஒரு போஸ்ட்டு ஸோ ஜூனியர் இன்ஜினியர்னு சொல்கிறது இன்ஜினியரிங் சர்வீஸுங்கிறது ஏஇ போஸ்ட்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸுங்கிறது ஜேஇ ஜூனியர் இன்ஜினியருக்கான போஸ்ட்டு இப்போ ஓவர்சியராக ஒர்க் பண்ணுறவங்க டிராஃப்ட்ஸ் மேனாக ஒர்க் பண்ணுறவங்க ப்ரொமோஷனுக்காக எழுதுறது ஸோ அவங்க வந்து டிப்ளமோ குவாலிஃபிகேஷனில் தான் ஓவர்சியராக வந்திருப்பாங்க இப்போ அவங்க அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா டைரெக்டாக ஜேஇ வந்துடலாம் ஸோ அவங்களுக்கு அந்த கேட்டகரினாலும் நம்ம பிஇ படிச்சுட்டோம் ஸோ பிஇக்கு டைரெக்டாகவே நம்ம ஜேஇயாக வந்துடலாம் ஸோ அந்த ஜேஇ போஸ்ட்டுக்கான உள்ள கேட்டகரி தான் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் ஸோ இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ இப்போ இன்ஜினியரிங் சர்வீஸ்னால் பிடபிள்யூடி ஹைவே பில்டிங்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மூணு தான் நம்ம கரெக்டாக வர்றது இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்னால் மெயினாக வர்றது வந்து இந்த பில்டிங் ப்ளூ எல்லாம் போடுறாங்க இல்லையா அந்த ஆஃபீஸர்ஸ் ஜேஇ வந்து ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒரு ஜூனியர்ஸ் இன்ஜினியர் போடுவாங்க அந்த வேக்கன்சிஸ் அதையெல்லாம் கம்பைன் பண்ணி வர்றது தான் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் ஸோ டிப்ளமோ குவாலிஃபிகேஷனாக அப்படின்னா டிப்ளமோ வந்து குவாலிஃபிகேஷன் கிடையாது ஸோ மேபி டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாலும் அது ரொம்ப கம்மியான போஸ்ட்டு அதாவது ஓவர்சியர் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க இவங்க டைட்டிலேயே கரெக்டாக இன்ஜினியரிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஜினியரிங் பிஇ படித்தவங்களுக்கான எக்ஸாம் தான் இன்ஜினியரிங் சபார்டினேட் எக்ஸாம் ஸோ இதுக்கு வந்து டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கேன் அதை வச்சே சொல்கிறேன் ஸோ இந்த பிடிஎஃப் பாருங்கள் இதுதான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்க்கான மொத்தமான குவாலிஃபிகேஷன் அண்ட் ரூல்ஸ் உள்ள பிடிஎஃப் ஸோ இதில் என்னென்ன பிரான்ச்சஸ் எலிஜிபிள்னா இன்ஜினியரிங் பிரான்ச் ஷாப் பிரான்ச் இரிகேஷன் ஹார்டிகல்ச்சர் சானிடேஷன் Engineering ஸோ இதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸோ எல்லாமே இன்ஜினியரிங்கான போஸ்ட்டு பிஇ காண உள்ள போஸ்ட்டு எல்லாமே தான் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வரது ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் ஸோ இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கு ப்ரொமோஷனில் சில பேர் எழுதுவாங்களையா இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறவங்க ப்ரொமோஷன் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் overseer டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் ஸோ இவங்களுக்கான ப்ரொமோஷன் தான் ஜூனியர் இன்ஜினியர் ஸோ அவங்க ப்ரொமோஷன்கான எழுதுகிறவங்களும் இந்த எக்ஸாமில் எழுதலாம் ஸோ பிஇ படித்தவங்களும் டேரக்டாகவும் இந்த ஜேஇ எக்ஸாம் எழுதலாம் ஸோ அதுதான் தான் ஃபஸ்ட் இருக்க ஜூனியர் இன்ஜினியர் அதுக்கு அடுத்த கேட்டகரி ஸ்பெஷல் கிரேட் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஜென்ரல் ஃபோர்மேன் ஸ்டோர் கீப்பர் ஸோ ஏஇ போஸ்ட்டு இல்லாமல் பிஇ குவாலிஃபிகேஷனில் இருக்கிற மற்ற எல்லா ஜாப்ஸுமே இந்த இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸில் வரும் ஸோ இதுதான் இதுக்கான clear explanations இந்த PDF வந்து நெட்லேயே இருக்கு ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கீழே பார்த்துக்கலாம் ஸோ இதில் எலக்ட்ரிக்கல் branch, மெக்கானிக்கல் branchல ஜேஇ எலக்ட்ரிக்கல் branchல JE ஸோ எல்லாமே அந்த JE போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இது ஸோ இங்கே பாருங்க கன்ஸ்டியூஷன் த பிரான்ச் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் categories ஆஃப் ஆஃபீஸர்ஸ் நேம்லி ஜூனியர் இன்ஜினியர் overseer, ஸ்பெஷல் கிரேட் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இந்த டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸில் வேணால் நீங்கள் டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படியே கொடுத்துருந்தாலும் அது ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான் இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நமக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் பிஇ வந்து கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன் உண்டு அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வந்து சில போஸ்டிங்க்கு இருக்கா இல்லையாங்கிறத நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம கிளியராக சொல்ல முடியும் ஸோ அதே மாதிரி தான் எல்லா கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க ப்ளூ பிரிண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பில்டிங் மேஸ்டர்ஸ் ஜூனியர் ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஜூனியர் ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஸோ டிசைன் சர்க்கிளில் உள்ள ஜாப்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃபில் இருக்குது ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாம் கம்பைன் பண்ணது தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் ஸோ இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்னாலும் இன்ஜினியரிங் சர்வீஸ்னாலும் ஒன்று தான் ஸோ சபார்டினேட்டை பொறுத்த வரைக்கும் ஜேஇ கேட்டகரி கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்னால் ஏஇ கேட்டகரி ஸோ நமக்கு தெரிய வேண்டியது எல்லாத்துக்கும் பி குவாலிஃபிகேஷன் தான் ஸோ பி குவாலிஃபிகேஷனுங்கிறதுனால சிலபஸ் வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஏஇ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ வந்து பிஇ படித்தவங்க இந்த எக்ஸாம் எழுதி சில பேர் பாஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது ஏப்ரலில் சொல்லியிருக்க ஏய் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதுக்கு முன்னாடியே விட்டு சில பேர் எக்ஸாம் வச்சுட்டாங்க அப்படின்னா இங்கே கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகிருக்கவங்களே திரும்பவும் ஏ கேட்டகரியில் ஆனால் அங்கே வந்து கவுன்சிலிங்கில் சில ப்ரொசீஜர்ஸ் படி ப்ராப்ளம் ஆகும் அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடித்ததுக்கப்புறம் தான் இந்த ஏஇ கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த நியூஸ் ஸோ எல்லாத்துக்குமே பிஇ குவாலிஃபிகேஷன் உண்டு ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட்டும் வந்து சொல்லிட்டாங்க ஸோ கண்டினியூஸாக உங்களோட ப்ராக்டிஸை ஆரம்பித்தா மட்டும்தான் நம்ம எதாவது ஒரு எக்ஸாமில் கிளிக் பண்ண முடியும்